ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் வடையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பே இல்லாமல், வேக வைக்காமல், எண்ணெயில் பொரிக்காமல் பீட்ரூட் வடை ரொம்பவே சுலபமாக செய்ய போகிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க, பீட்ரூட் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: துருவிய பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கோங்க, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை பொடி பொடியாக கட் பண்ணது, பொட்டுக்கடலை தூள் பவுடராக அரைச்சி வச்சுருக்காங்க, குறகுறப்பாக இல்லை, நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிய வெங்காயங்க, இஞ்சி தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்காங்க, அரை லெமன், துருவிய தேங்காய். அவ்வளோதான் பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க, ரொம்பவே சுலபமாக அடுப்பில் வேக வைக்காமல் எண்ணெயில் பொரிக்காமல் பீட்ரூட் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து போங்க. நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துப்போம். அடுத்தது நம்ம சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை சேர்த்துப்போங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துப்போங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, பீட்ரூட் இதெல்லாமே எவ்வளோ சின்ன சின்னதாக உங்களால் கட் பண்ணி எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம தோல் நீக்கி துருவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி சேர்த்துப்போங்க. தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துப்போங்க. தேங்காய் அதிகமாக தேவையில்லை. பீட்ரூட்டே ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்த்துக்கிட்டா போதும், நிறைய தேவையில்லை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுருவோங்க. இதில் தேங்காய் சேர்த்துக்கலனாலும் பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லெமன் 4-5 சொட்டு கொஞ்சமாக சேர்த்துப்போங்க. லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. கடைசியாக இதில் நம்மளுடைய காரத்துக்கேற்ப மிளகு சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நம்மளுடைய சுவைக்கேற்ப இந்துப்பு கொஞ்சம் சேர்த்துப்போங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. இதில் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை தூள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போங்க. சேர்த்து கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுவோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே சமயத்தில் சேர்த்தோம்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். பொட்டுக்கடலை தூளுக்கு பதிலாக வேர்க்கடலை வறுத்துட்டு அதனுடைய தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். வேர்க்கடலையும் குறகுறப்பாக இல்லாமல் இதே மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் வடை உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்து பாருங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அவங்க அட்ராக்டிவாக இருக்கிறத எதையும் எதிர்பார்ப்பாங்க. பாருங்க, வேர்க்கடலை தூள் சேர்த்து பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்ந்து வடை மாவு பக்குவத்துக்கு நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். இது ஒரு 5-10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுடுவோங்க. நல்லா மாவு ஊறி நம்மளுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா திக்காகி கிடைக்குங்க. இது மீண்டும் ஒரு தடவை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துப்போங்க. அவ்வளோதாங்க வடைக்கு மாவு ரெடி. தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு இந்த ரெண்டு உள்ளங்கைக்கும் நடுவில் இந்த மாதிரி வச்சு அழுத்தி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடுச்சுங்க.
அவ்வளோதாங்க. இதே போல் வடைகள் எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் வடை ரெடி. பாருங்க, வேக வைக்காமல் எண்ணெயில் பொறிக்காமல் எவ்வளோ சுலபமாக நம்ம பீட்ரூட் வடை செஞ்சிட்டோன்னு பார்க்க. நம்ம நார்மலாக எப்பயும் எண்ணெயில் பொறித்து எடுக்கக்கூடிய வடை போலவே இருக்கு இல்லைங்க, சுவையும் அப்படி தான் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இயற்கை உணவுக்கு மாறுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.